இதாய் புத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. பூலோகத்தில் அமிர்தம் கிடைக்குமா என்று தேடுவோருக்கு அமிர்தமாய் அமைவதுதான் நெல்லிக்கனி. தினமும் உணவில் சரியான அளவு நெல்லிக்கனியை பயன்படுத்தி வந்தால் உடல் வலுவாகும். உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் வாழ்வையும் வளமாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9595-65. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சார், இன்னைக்கு நிலைமையில பலரும் எங்கே தேடுவேன்னு தேடி அலைற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா பணம் அப்படிங்கிற மூன்று எழுத்து மந்திரம் சார். இந்த பணத்தை நாங்கள் எங்கே தேடினா எங்கே கிட்ட வரும் சார், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது பணம் என்னடா பணம் பணம் ஒரு காலத்தில் பாடினாங்க. என்ன தான் இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் கலியுகத்தில் வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு செல்வம் வேண்டியிருக்கு. அப்போ நல்ல பண வரவு வேணும்னா, நீங்கள் நிகழ்ச்சியை தொடங்குற போது அருமையான ஒரு தகவல் சொன்னீங்க, அமிர்தம் மாதிரியான ஒரு வாழ்க்கை. வீடுகளில் நெல்லியை பயன்படுத்துவதை பற்றி சொன்னீங்க. இன்றைய நட்சத்திரம் அசுவினி நட்சத்திரம்மா. இந்த அசுவினி நட்சத்திரத்துக்காரர்கள் வீட்டில் நல்ல பண வரவு வரணும்னா வீட்டில் நெல்லி மரம் வளர்க்கணும். இந்த அசுவினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நல்ல சம்பத்து தாரையிலே பரணி நட்சத்திரம் வருகிறது. பரணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இந்த நெல்லி மரம் மிகச்சிறந்த மரம். ஆகவே அசுவினி நட்சத்திரத்துக்காரர்களும் பரணி நட்சத்திரத்துக்காரர்களும் நெல்லி மரம் வளர்த்தால் மிகச்சிறந்த அளவிலே பண வரவை பெறலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதில் மிக குறிப்பாக நம்ம பார்க்கணும்னா எல்லாருக்குமே ஒரு செல்வ வரவு வரணுமே, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எளிமையான ஒரு விஷயம் ஊதுபத்தி. சுவாமிக்கு ஊதுபத்தி காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த ஊதுபத்தி என்ன பண்ணணும்னா ஒரு 5 ஊதுபத்திகளை ஏற்றிக்கொள்ள வேண்டும். அது ஒரு வீட்டுடைய வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த ஊதுபத்தி 5 ஊதுபத்திகளையும் ஏற்றி 4 திசைகளிலும் நம்ம காட்டணும். வீட்டில் காட்டி பிறகு வானத்தை நோக்கி காட்டணும். காட்டி இப்படி ஊதுபத்தி மனதிற்குள்ளே வேண்டிக் கொண்டு எனக்கு செல்வ வரவு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த ஊதுபத்தியை வைத்திருந்தால் நல்ல செல்வ வரவு வர துவங்கும். 4 மூலைகள் அந்த ஊதுபத்தி காட்டுறதும் வானை நோக்கி காட்டுவதும் மிக அவசியம். அப்படி ஊதுபத்திகளை ஏற்றி வைத்து தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். நல்ல பண வரவு, மகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலை, சந்தோஷமான வாழ்க்கை அமையும். நிச்சயமா சிதா, உங்களுடைய தனித்துவம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப எளிமையான குட்டி குட்டி விஷயம் வீட்டில் பண்ணாலே வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. தூத்துக்குடியில இருந்து பேசுறேன்மா. சொல்லுங்கம்மா, தூத்துக்குடியில இருந்து யார் பேசுறீங்க? கும்பம் மற்றும் மாதம்மா? 10th November 1995. அரவிந்த்காக அந்த பையன் எப்படி இருப்பான், கல்யாணம் ஆகிட்டு. அம்மா, சிறப்பான எதிர்காலம் அவருக்காகவே காத்துட்டு இருக்கு, கவலையே படாதீங்க. சரி, இப்ப அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம். அதாவது உங்க அன்பு மகன் ஜாதகத்துலம்மா லக்னத்துல கேது 7 ராகுன்னு இருக்குமா. பொதுவாகவே ஒரு ஏற்ற இறக்கமான வாழ்க்கை அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இவருக்கு இந்த பூர நட்சத்திரம் வருது பாத்தீங்களா. இவர் வந்து சிம்மராசி பூர நட்சத்திரம் சொல்லும் போது இந்த 6 இடத்துல இப்ப வந்து சனி பகவான் இருக்காரு. சில சோதனைகள் மாதிரி தெரியும், நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையோ சோதனையோன்னு எந்த கவலையும் படாதீங்கம்மா. இந்த குரு பகவானுடைய அதிசாரம் வந்து நம்ம ஏப்ரல் கடைசியில் நடக்க போகுது. அதுலேருந்து இந்த குரு பகவானுடைய பார்வை சிம்மராசி மேலே விழப்போகுது.
இப்போ சிம்மராசிக்காரங்க பலருக்கும் பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம், குடும்பத்தில் ஒரு கவலை, அப்படிலாம் பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. இது இவருக்கு மட்டும் இல்லை, சிம்மராசிக்காரங்க பலருக்குமே நான் சொல்கிறேன். ஏப்ரல் மாத கடைசியிலேருந்து ஒரு நல்ல சூழல்கள், குரு பகவானுடைய பார்வை சிம்மராசி மேலே விழப்போகுதுங்கிறதுனால என்ன குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பங்கள் தீரும். இவருடைய ஜாதகத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் கன்னியில் இருப்பதும் இவருக்கு சில பாதிப்புகளை உண்டு செய்து தருகிறது. அப்போ என்ன செய்யலாம், அந்த கன்னி செவ்வாய் கடலையும் வற்றச் செய்யும்ங்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம்னா, திருச்செந்தூர் முருகனை வழிபடணும். நீங்கள் தூத்துக்குடியில் இருக்கிறீங்க, திருச்செந்தூர் போங்க, உங்களுக்கு வசதியான அருகிலேயே தான் இருக்குது. உங்களுக்கு திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபடுங்கள். சூரனை சம்ஹாரம் செய்தவர், உங்கள் அன்பு மகனுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லா எதிரிகளையும் எல்லா பிரச்சனைகளையும் வேற இருத்து முருகப்பெருமான் நன்மைகளை அருளி செய்வார்மா. திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபட சொல்லுங்கள், உங்கள் அன்பு மகனை, குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் தீர்ந்து நன்மைகள் ஏற்படும்மா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ராதிகாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னை. சென்னையில இருந்து சொல்லுங்க ராதிகாமா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் மகள் கல்யாணத்துக்காக பேசுறேன். ஓகே, அவங்க பேரம்மா? ஆரத்தி. டேட் ஆஃப் பர்த்? 16/9/1994. 16/9/1994. ஓகேமா. பிறந்த நேரம்? 11:45 காலை. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? திருவோண நட்சத்திரம், மகர ராசி. ஓகே. ஆர்த்திக்கு குறிப்பா திருமணம் குறித்து என்னமா தெரிஞ்சுக்கணும்? அவங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்னு கேட்கணும். கூடிய விரைவிலேயே கெட்டி மேளம் கை கொட்டுமா, கவலைப்படாதீங்க சார். அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க மகள் ஜாதகம் வந்து அவங்க விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க, சரிங்களா? விருச்சிக லக்னம், அவங்க திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கம்மா. அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா பூஜை பார்த்தீங்கன்னா ராகு தசை நடந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன செய்யணும், ராகு தசை நடக்கும்போது ராகு தசையிலையும் அவங்களுக்கு இப்போ சூரிய புத்தி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலம் வருது பாருங்க, சாயந்தரம் 4:30 to 6:00 வரைக்கும் ராகு காலம். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் பைரவருக்கு அர்ச்சனை செய்யணும், சரிங்களா? இது வந்து 4 ஞாயிற்றுக்கிழமை அப்படி அர்ச்சனை பண்ணணுமா. அர்ச்சனை பண்ணிட்டு உங்கள் அன்பு மகளுக்கு நீங்கள் திருமண விஷயங்களிலே ஜாதகங்கள் பார்க்க துவங்கலாம். 2021 பிற்பாதியிலேயே ஒரு ஜாதகம் அமையும்னு இருக்கு. 22 துவக்கத்தில் கல்யாணம் கூடி வரும் அப்படின்னு இருக்கு. மேற்கு திசையிலிருந்து மணமகன் அமையக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. அவர் வந்து மென்பொருள் துறையைச் சேர்ந்தவராக இருப்பார் என்று இருக்கிறது. ஒரு அழகான அமைதியான வாழ்க்கை உங்கள் மகளுக்கு அமையும்மா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? நட்சத்திரம் என்ன சார்? என்ன சார் கேக்கணும் உங்களுக்காக? நண்பரே வணக்கம். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது வீடு விக்காம இருக்கா உங்களுக்கு? ஆமா சார், அது கொஞ்சம் ரொம்ப இழுபடியா இருக்கு சார். சரி சரி. வீடு வாசல் இந்த திசையை பார்த்து இருக்கு? வீட்டு வாசல் வடக்கு பார்த்து இருக்கு. சரிங்க. சரி, அதாவது இது என்ன ஒரு அமைப்பு காட்டுது அப்படின்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல சிவன் கோயில் ஒண்ணு இருக்காயா? எங்க வீட்டுக்கு பக்கத்துல அது வந்து கிட்டத்தட்ட சரி இருக்கு இல்லைங்களா? அந்த சிவனை தான் காட்டுது ஜாதகத்துல. அந்த சிவனை வந்து ஞாயிற்றுக்கிழமையிலையும் செவ்வாய்க்கிழமையிலையும் ஒரு ஞாயிறு ஒரு செவ்வாய்க்கிழமையில அந்த சிவனுக்கு அர்ச்சனை செய்து வாருங்க. ஒரே வாரம் செய்தாலும் போதும், செய்துட்டு சிறிது பொறுத்திருங்கள். உங்களுக்கு நல்ல முறையில் வீடு வந்து இன்னைக்கு எதிர்பார்க்கிற நல்ல செய்தி கூடி வரும், விற்பனையாகும். அதனால் எந்த கவலையும் படாதீங்க. இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தருணம் நிறைந்த ஆண்டு. மகிழ்ச்சியா இருங்க, பரிகாரத்தை செய்யுங்க, வெற்றி அடையுங்க. வாழ்த்துக்கள்.
சார், முன்னோர்கள் பாடின மாதிரி எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி முரசே அப்படின்னு பாடணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசையா தான் சார் இருக்கு. நாங்க துவங்குற காரியம் எல்லாத்துலயும் எங்களுக்கு வெற்றி மேல வெற்றி ஜெயம் கிடைக்கணும். அதற்கு உங்க ஸ்டைல்ல ரொம்ப எளிமையான ஆனா தாந்திரீக பரிகாரம் எங்களுக்காக சொல்லுங்க. மகிழ்ச்சி. அதாவது மகாகவி பாரதியாருடைய பாடல சொல்றீங்க, எடுத்த காரியம் யாவினும் வெற்றியது. அற்புதமான கவிதை வரிகளை இந்த பூமிக்கு கொடுத்தவர் மகாகவி பாரதி. அப்படி காரியம் எல்லாம் வெற்றி கிடைக்கும் நமக்காக ஒரு ஆசைப்பட்டு சொல்லியிருக்காரு பாருங்க. அதற்காகவாவது ஒரு பரிகாரம் நம்ம சொல்லணும். அதாவது வெளியே ஒரு அவசரமான ஒரு காரியத்தை கிளம்பி செல்கிறோம், இந்த காரியம் கைகூடினால் நம்ம வாழ்க்கையில் உயர்வடைய முடியும்னு இருக்குது, ஆனால் மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்குது, இந்த காரியத்தை போனால் நம்ம ஜெயிச்சிருவோமா, ஜெயிச்சிட்டா நல்லதாச்சே, நம்ம குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் என்ன பண்ணுவது, கண்டிப்பாக நம்முடைய காரியம் வெற்றி அடையிறோம். இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அதற்கு தாந்திரிகத்தில் அற்புதமான பரிகாரங்கள் பல பரிகாரங்கள் உண்டுமா. எல்லாரும் பின்பற்றக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்ம பார்ப்போம். நம்ம வீட்டில் சமையல் அறையில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க பார்த்தீங்களா, கருப்பு மிளகு. இந்த மிளகு தான் முக்கியமான விஷயம் தாந்திரிகத்தில். இந்த மிளகு ஒரு அற்புதமான பரிகார பொருளாக இருக்குது. ஒரு நாலு மிளகு எடுத்துக்கிடணும். அந்த மிளகு நீங்கள் வீட்டில் அப்படி கிளம்பும் போது, உங்கள் வீட்டு வாசல், நீங்கள் ஃப்ளாட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஃப்ளாட்டை விட்டு கிளம்பும்போது அது வாசலில் அப்படி நாலு மிளகு போட்டு அதை மிதிச்சுட்டு அப்படி கிளம்பிடணும். ரொம்ப எளிமையான விஷயம். உங்கள் வீட்டில் விரைக்கி போய் தேட வேண்டாம், உங்கள் வீட்டு சமையல் கட்டிலேயே அது இருக்கும். எடுத்து அப்படி வாசலில் போடுறோம், ஏறி மிதிச்சுட்டோமான்னு நடந்துட்டு போய்கிட்டு இருக்கோம்னா நம்முடைய காரியங்கள் வெற்றி அடைஞ்சிருது. எவ்வளவு அருமையான எளிமையான பரிகாரங்கள் பாருங்களேன். இப்படி ரொம்ப எளிமையான பரிகாரங்களை தான் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம சொல்கிறோம். அந்த கருப்பு மிளகை மிதித்து விட்டு அவர்கள் கிளம்புகிற போது அந்த காரியம் வெற்றி அடையும். அதனால தாந்திரிகத்தில் உள்ள அற்புதமான அந்த பரிகாரத்தை பின்பற்றி பாருங்க, நல்ல வெற்றி கிடைக்கும். மிகப்பெரிய வெற்றியெல்லாம் நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டிக்குள்ளேயே இருக்கு, இதை தேடி எங்கேயோ அலைய வேண்டாம் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? மணிமேகலை பேசுறேன். அம்மா சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையன் வெங்கடேஷ்குமார்க்காக. ஓகேம்மா, அவருடைய டேட் ஆஃப் பர்த்? 23/4/1977. 23/6/1977. நட்சத்திரம் என்னம்மா கேக்குறோம் வெங்கடேஷ்காக? வேலை இல்லாம இருக்காங்க. கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரம்மா, கேக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்களுடைய அன்புவகன் ஏற்கனவே பணிபுரிந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சாமா? இல்ல சார், இந்த கேரளாவுல வேலை பார்த்தாப்ல. எங்கம்மா? கேரளாவுல வேலை பார்த்தாங்க. சரிங்கம்மா. அங்க அந்த ஒரு வியாதி வந்ததுல அதனால வர சொன்னா அதோட போகல. சரிங்கம்மா. அதாவது இவருடைய ஜாதகத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே பணியாற்றிய இடத்துல இவருக்கு ஒரு சிக்கல் இருந்திருக்கிறங்கம்மா. இவர் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குங்கம்மா பிள்ளையாரை வழிபடணும். சரிங்களா? ரொம்ப எளிமையான பரிகார வழிமுறை நான் சொல்லித்தரேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிள்ளையாரை வழிபடணும். பிள்ளையாரை வழிபடுவது அப்படின்னு சொல்வது, தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றணும். எப்படி தீபம் ஏற்றணும்னா, தெருவோரங்களில் விநாயகர் இருப்பார் பார்த்தீங்களா, விநாயகருக்கு பின்புறத்தில் இந்த தீபம் ஏற்றணும். அவருடைய முதுகுத்தண்டை நோக்கியதாக அந்த தீப ஒளி எரியணுமா. அப்படி தீபம் ஏற்றி விநாயகரை வழிபட சொல்லுங்கள். இவருக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷமும் இந்த ஜாதகத்தில் இருக்கு, தோஷம் குறையும். நல்ல முறையில் வேலை வாய்ப்பு அமைய இது வாய்ப்பு உருவாக்கி தருமா, நல்ல வேலை கிடைக்கும். ஏப்ரல் மாதம் வரை அவர் பொறுத்திருக்க வேண்டும் என்று அவருடைய ஜாதக சூழல்கள் காட்டுகிறது. நல்ல முறையில் அமையுமா. வாழ்த்துக்கள்மா. அதே பேருக்கு நன்றி. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? கஸ்தூரி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கும்ப ராசி, தூலகாதி நட்சத்திரம். என்னமா கேக்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகளுக்காக? வெற்றி மேல வெற்றி வந்து உங்க மகளை அடையுமா, கவலையப்படாதீங்க, சரிப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேக்கலாம். வணக்கம். வணக்கம்மா. உங்க மகள் வந்து பிளஸ் டூ பயாலஜி குரூப் படிக்கிறாங்களாம்மா? படிச்சுட்டாங்க சார், இப்ப நீட் கோச்சிங் போயிருக்காங்க. ரிபீட் கோர்ஸ் பண்றாங்களாம்மா? ஆமா சார். ரொம்ப மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. அதாவது
உங்கள் மகளுக்கு வந்து மீன லக்னத்தில் பிறந்திருக்காங்கம்மா, அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் நல்ல முறையில் இருக்காருமா, சுக்கிரன் பஞ்சமத்தில் அமர்ந்திருக்கிறாரு, ஜாதக அமைப்பு நல்லா இருக்குது, அதே மாதிரி மருத்துவ கிரகங்களும் அவருடைய ஜாதகத்தில் ரொம்ப நல்ல நிலையில் இருக்குது, மெடிக்கல் கிடைக்கும்மா. ஆனால் இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரும் முயற்சி தேவைப்படுகிறது அரசு சீட் கிடைக்கிறதுக்கு. தனியார் துறையில் கிடைக்கும் தான் ஜாதகத்தில் இருக்குது, அரசு துறையில் கிடைப்பதற்கு பெரும் முயற்சி செய்யணுமா, முயற்சி செய்யக்கூட சொல்லுங்க. முயற்சி உடையார் எழுச்சி அடையார், அவங்கள முயற்சி பண்ண சொல்லுங்கம்மா. இன்னும் அவங்களுடைய முயற்சி பத்தலை அப்படின்னு ஜாதகம் காட்டுது. அதனால அதிக நேரம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. நல்ல முறையில் வாழ்க்கை அமையும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சரி, காரிய சித்திக்கு வந்து மிளகு பரிகாரம் சொன்னீங்க. இப்போ இவங்க கேட்ட மாதிரி எங்கள் பிள்ளைங்க வந்து 10th 12th எல்லாம் வந்து இப்போ ஸ்கூலும் தொடங்கியாச்சு. நீட் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத போகும்போது அதில் வெற்றி கிடைக்க பயம் இல்லாமல் தேர்வை வந்து தைரியமாக எதிர்கொள்ள உங்கள் ஸ்டைலில் ஒரு எளிய பரிகாரம். ரொம்ப நல்லது. அதாவது இப்போ நிறைய ப்ரொஃபஷனல் கோர்சஸ் மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம். எங்கே பார்த்தாலும் வந்து எனக்கு இந்த சீட் கிடைக்கணும் சீட் கிடைக்கணும் சொல்வது ஒரு மக்கள்கிட்ட ஒரு எழுச்சியாகத்தான் நான் பார்க்குறேன். அப்படி ஒரு நல்ல கோர்ஸ் நமக்கு கிடைக்கணும், கல்வியில் வல்லமை வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அற்புதமான விஷயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் நடக்கிறது. அதனால தான் அந்த கேள்வி உங்களிடமிருந்து பிறக்கிறது. அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அதி தேவதை யார் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி. அஸ்வினி நட்சத்திரத்துடைய தெய்வம் சரஸ்வதி. ஆகவே சரஸ்வதி நமஸ்துப்பியம் வரதே காமரூபினியும் வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தே பவதுமே சதான்னு சொல்கிறோம். கல்வியிலே வல்லமை வேண்டும் அப்படின்னு சொன்னால் சரஸ்வதியை வழிபட வேண்டும். சரஸ்வதியை வந்து இவர்கள் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையாவது சகலகலா வல்லி மாலை சொல்லி வழிபடணும். அப்படி வழிபட்டால் ரொம்ப எளிய தமிழில் இருக்குமா. குமரகுருபரர் மிக எளிய தமிழில் பாடியிருக்கிறார். ரொம்ப கடுமையான சமஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்லைம்மா. அழகு தமிழில் இல்லாத பரிகாரங்கள் இல்லை. அதனால் அந்த சகலகலா வல்லி மாலையை புதன்கிழமைகளில் மாணவர்கள் படித்து வந்தால் கல்வியிலே நல்ல தேர்ச்சி எதிர்பார்க்கிற ஒரு கோர்ஸ் அமையக்கூடிய யோகம் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சிஏ எக்ஸாமினேஷன்ஸ் நடக்குது. இந்த மாணவர்கள் வந்து நல்ல வெற்றி பெறணும்னு சொன்னீங்கன்னா அந்த மாணவர்கள் எல்லாமே சரஸ்வதி வழிபாடு செய்யணும், அதே மாதிரி சகலகல்லா வள்ளி மாலையை சொல்லி வர வேண்டும். நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்கிற வெற்றி அவர்களுக்கு கைகூடுமா. நேரம் அற்புதமான நேரம் பயன்படுத்தும். உங்களுடைய கேள்வி இவர்களுக்கு நல்ல பலனை தரட்டும். நிச்சயமா சார், எல்லாருக்குமே வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, இடையில இருக்கீங்க? குட் மார்னிங் மேடம். வெரி குட் மார்னிங்மா, யார் பேசுறீங்க? நான் திருச்சிலிருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க மா, இன்னைக்கு யாருக்கு கேட்க போறீங்க? பையன் பேசுறீங்களா? ஓகேமா, ஸ்ரீனிவாசோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 22/2/1999. ஓகேமா, பிறந்த நேரம்? பிறந்த காலையில 5:00. ஓகேமா, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? பரணி நட்சத்திரம். அரசு வேலை கிடைக்குமான்னு கேக்குறீங்க? நிச்சயமா கிடைக்குமா. சரி, அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேக்கலாம். வணக்கம்மா. அதாவது உங்க மகன் ஜாதகம் வந்து மகர லக்னம் மேஷ ராசியில பிறந்திருக்காருலம்மா, அவருக்கு என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்க இந்த வேலை விஷயத்துல, சரிங்களா? அதனால இப்ப நீங்க பேசுறது எனக்கு அவங்க ஏதோ சொல்ல வராங்க, தெளிவா கேட்கல. உங்க ஜாதகம் எப்படி பாத்தீங்கன்னா, இந்த உங்களுடைய ஜாதகம் லக்னத்துல கேது பகவான் இருக்கிறார். எப்பவுமே பிள்ளையார் வழிபாடு செய்து கொண்டு வரணும். இப்ப இவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரிய பகவானுடைய அமைப்பு. இந்த சூரியனுடைய அமைப்பு வந்து உங்களுக்கு சதய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருக்கிறார். தனியார் துறையிலே இவர் நல்ல வேலையை பெறுவார்னு இருக்கு, உயர் பதவிகளை பெறுவார். ஆனால் மன அழுத்தம் தேவையில்லை. வேலை சம்பந்தப்பட்ட ஒரு மன அழுத்தம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு, மன அழுத்தம் தேவையில்லை. சிறிய வயது தான், நல்ல வாழ்க்கையில் இவர் முன்னேறி வருவார். ஆகவே இவர் வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல வேலை கிடைக்குமா சார்? ஜாதகத்தில் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்களே, என்ன லாபம், என்னென்ன வகையான லாபம் சார்? அருமையான கேள்வியுமா. அதாவது மனிதர்களுக்கு எப்படி லாபம் கிடைக்குங்கிறத, எந்த வகையான லாபம் கிடைக்குங்கிறது அவரவர்கள் ஜாதகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். உங்கள் லக்னத்திற்கு 11th ஸ்தானத்தை நம்ம லாபஸ்தானம்னு சொல்கிறோம். இந்த லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் அமர்கிறதோ அந்த கிரகம் இவர்களுக்கு அது வகையான அந்த கிரகத்திற்கு உரிய லாபத்தை கொடுத்து விடுகிறது. உதற்கு வந்து ஒரு தாய் கேட்டாங்க, பையனுக்கு அரசு வேலைன்னு. அவங்க லக்னத்துக்கு லாபத்தில் சூரியன் இருந்தால் அரசு சம்பந்தப்பட்ட ஆதரவு அரசு விஷயங்கள் சாதகமாக நடந்துருது. லாபத்தில் சந்திரன் இருந்துச்சு வச்சுக்கோங்க, தாயுடைய அன்பு அபரிமிதமாக கிடைக்கிறது, நல்ல மன வலிமை கிடைக்கிறது. லாபத்தில் செவ்வாய் இருந்துச்சுன்னா பூமி லாபம், நிறைய பூமி வாங்கி போடுவார், விற்காத பூமி விற்கும், பூமியினால காசு பெருகும். அதே புதன் உட்கார்ந்துருச்சு வச்சுக்கிடுங்க லாபத்தில், இவருக்கு வந்து வியாபாரத்தில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும், கல்வியில் நினைத்தபடி இவர் சாதிக்க முடியும். அப்படி ஒரு மேன்மை.
லாபத்தில் குரு உட்கார்ந்துட்டாருன்னா பெத்த பிள்ளைகளால் அப்படி ஒரு மகிழ்ச்சி, வங்கித்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர்வு, இப்படி குரு சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் சூப்பராக நடக்கும். லாபத்தில் சுக்கரன் உட்கார்ந்துருச்சு வச்சுக்கோங்க, மனைவியினால் மேன்மை, வாழ்க்கையில் உயர்வு, நல்ல சம்பாத்தியம் எல்லாமே ஏற்பட்டுரும். சனி உட்கார்ந்துச்சுன்னா நல்ல வேலைமா, வேலையினால் உயர்வடையக்கூடியவங்களுக்கு அந்த சனி பகவான் லாபத்தில் இருக்கணும், அருமையான வகையில் வெற்றிகள் கிடைக்கும், வேலையில் உயர்ந்துக்கிட்டே போய்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி லாபத்தில் ராகு உட்கார்ந்துருச்சுன்னா இந்த ராகு வந்து உங்களுக்கு ஒரு சாமர்த்தியத்தினால வியாபாரத்தில் இவர் ரொம்ப தந்திரமாக செயல்பட்டு வியாபாரத்தில் ஜெயிப்பார். அப்படி வியாபாரிகளுக்கெல்லாம் லாபத்தில் ராகு இருந்துருச்சுன்னா அவங்கள போல ஜெயிக்கிறவங்க இருக்க முடியாது. நான் நல்ல ஆன்மீகத்தில் உயர்ந்து வரணையா, எனக்கு ஏதாவது வழி இருக்கா, எல்லாம் உலக வாழ்க்கையவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா லாபத்தில் கேது இருக்கணும். யாருக்கெல்லாம் லாபத்தில் கேது உட்கார்ந்துருச்சோ, லாபங்கிறது 11வது ஸ்தானம், அதில் கேது உட்கார்ந்துருச்சுன்னா ஆன்மீகத்தில் அவர்கள் அடையக்கூடிய உயர்வு கொஞ்ச நெஞ்சம் இல்லை, மிகச்சிறந்த உயர்வை அவர்கள் அடைய முடியும். அப்படி லாபத்திலே எந்த கிரகம் இருக்கிறதோ அது பொன்னான வாழ்வை அவர்களுக்கு உருவாக்கி தருமா. சார், லாபம் லாபம் அப்படின்னு சொல்லும் போது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த திடீர் ராஜயோகம், திடீர்னு அந்த ஜாக்பாட் யாருக்கெல்லாம் சார்? 11வது இடத்துல ஒரு கிரகம் உட்காருதுனாலேமா அது வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி திடீர் அதிருஷ்டம் வரணும்னா 5வது இடம் பேசணும் ஜாதகத்துல. யாருக்கெல்லாம் அந்த 5வது இடம் வலுத்திருக்கிறதோ, 5வது இடத்திற்குரிய கிரகம் அதனுடைய தசாபுத்தியை நடத்துகிறதோ, அப்படி அதிருஷ்டத்தை அள்ளி கொட்டுகிறதுமா, அந்த கிரகத்தை நம்ம வலிமைப்படுத்தணும் ஜாதகத்துல. அது அந்த டியூன் பண்றதாமா வேலை. அதுபடி பண்ணிட்டோம்னா ஜோதிடர்கிட்ட கேட்டா சொல்லிடுவாங்க, ஜாதகத்தில் இது 5வது ஸ்தானம், அதை எப்படி டியூன் பண்ணணும் கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க. அது கரெக்டாக பண்ணிட்டாலே லாபம் அபரிமிதமாக வருமா. வாழ்க்கையில் வளமாக வாழணும்னா அந்த 5வது ஸ்தானத்தை நம்ம நல்ல டியூன் பண்ணி விடணும். 2, 5, 8, 11 ஸ்தானங்களே எப்படி சொல்கிறோம்னா பணபர ஸ்தானங்கள் ஜாதகத்தில் சொல்கிறோம். அதை யார் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அபரிமிதமான பண வரவு அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுது. அது அவரவர்கள் ஜாதகத்தை ஜோதிடத்தை காட்டும்போது அதை எப்படி டியூன் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றி தாம்மா. அற்புதம் சார். அதிர்ஷ்டம் அது இஷ்டமா இல்லாமல் நம்ம இஷ்டமா அமைவதற்கான டியூனிங் மெத்தட் அழகாக விளக்கி சொன்னீங்க சார், மிக்க நன்றி. ரொம்ப நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சியில் எங்களை தொடர்பு கொள்ள முடியாதவர்கள், நேரடியான ஜோதிட ஆலோசனை பெற வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், அதற்கான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனையை பெற முடியும். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பெற்று தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.